ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு உண்டான நாளைய லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு வாரத்தோட கடைசி நாள், தொடர்ந்து வந்து இந்த பேரிஷ் நீடிக்குமா அப்படின்னு டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது முதல் முறை விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே என்னுடைய டெலகிராம் லிங்க் வீடியோ டிஸ்கில் இருக்குது, வெப்பனில் அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. அதில் என்னுடைய டெய்லி லைவ் சஜஷன்ஸ் வந்து போடப்படும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டை 3 மந்த் வியூவில் வச்சுருக்கேன், அதை நான் டே டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போட்டணும் இல்லையா, ஸோ அது என்னவாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலை கடந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். சப்போர்ட் வந்து இந்த ஏரியாவை சொல்லணும். இந்த ஏரியா என்ன எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 25,850 அந்த ரேஞ்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பிரேக் பண்ணி கிளியராக மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னு சொன்னோம்னா தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணால் தெரியும், இந்த இடத்த தான் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்விங்கில் வந்து 25,285, 25,375, இதுதான் நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருந்தது மார்க்கெட்டில். இன்றைக்கி மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக என்ன ஆச்சு, ஒரு கேப் டவுன் ஓப்பன் பண்ணி மேலே போகிற மாதிரி எல்லாரையும் ஆசை காட்டி வாங்க வச்சு அப்புறம் கீழே அடிச்சு விட்டாங்க பல்ட்டி, அதான் நடந்தது சரிங்களா. வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,450 ஓப்பன் ஆச்சு. இந்த ஏரியா இமிடியேட்டாக சப்போர்ட் ஏரியாங்கிறதுனால, அதாவது 25,400 சப்போர்ட்டு, அதனால் அப்படியே மேலே போனாங்க, மேலே போகிற மாதிரி போனாங்க, அந்த கேப்பை ஃபில் பண்ணி அது வரையும் போவாங்கங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசையை காட்டி. ஸோ என்னாச்சு உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 640 மேலே போச்சு, 25,640 போனது. அதுக்கப்புறம் பல்ட்டி கீழே அடிச்சிட்டாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, அங்கேருந்து கிழவுன்னு தான் எங்கே வந்து ஸ்டாப்பிட் போட்டாங்கன்னா 25,250 வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க, 230 லோ வந்துச்சு. ஓகே, இந்த 230 அப்படிங்கிற ஏரியா என்னென்னா இந்த ஸ்விங் லோ தான், அது எவ்வளோ இருக்கு பாருங்கள், 285, அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த டே ஸ்விங்கில் இன்டர்னல் லோ வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த தூரத்துக்கு கீழே வந்து ஒரு என்ன க்ரியேஷன் பண்ணுவாங்கன்னா இன்டியூஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டில், அதாவது இந்த ஏரியாவுக்கு கீழே கூட வரலாம் சரிங்களா. ஸோ அடுத்த சப்போர்ட் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 24,885, இதுதான் அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு, இந்த ஏரியா தான் அடுத்த சப்போர்ட்டு, 24,850 வச்சுங்க, இதுதான் உங்களுக்கு சப்போர்ட். 900 கூட வச்சுக்கலாம், 850-900 தான் அடுத்த சப்போர்ட்டு. என்ன இன்னும் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா இருக்குது தான், வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. 25,250 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, இதுலேருந்து இன்னும் ஒரு 150 மேலே, 300-350 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 400 பாயிண்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லெவல் வந்து இது, இந்த லெவல்கிட்ட வரும்போது நம்ம சொல்லலாம் மார்க்கெட்டை எப்போ ரிவர்சல் ஆனாலும் அதையும் நம்ம வந்து அட்வான்ஸாக சொல்லலாம். இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் ரிவர்சல் சைன் கிடையாது, வந்து திரும்பவும் வந்து ரெண்டு தான் இருக்குது, திரும்பவும் கீழே வரத்துக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். அது எவ்வளோ தூரம் நீடிக்கும்னா உங்களுக்கு அப் டு இந்த பாட்டம் வழியும் கூட நீடிக்கலாம், அது கீழே கூட வந்து இன்டியூஸ்மெண்ட் ஆகலாம். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ அர்ஜென்ட் படாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது சரிங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம அட்வான்ஸாக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஒன் டே இங்கே ஸ்டார்ட் ஆகும்போதே வீக் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம், நல்லாவே விழுந்துச்சு சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம நிஃப்டியை பற்றி நம்ம பார்த்தாச்சு, இதோடைய இமிடியேட் ரெசிஸ்டண்ட் இன்னும் நம்ம சொல்லலை. ஸோ ரெசிஸ்டண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னம்னா 25,300-400 அவ்வளோதான், 400-500 வரையும் இருக்கும்னு வச்சுக்கோங்க, 25,500 வரையும் மேலே ஒரு புல் பேக் போச்சுன்னா உங்களுக்கு அது வரையும் இருக்கலாம். இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆச்சு உங்களுக்கு, ஓப்பன் ஆகிட்டு கீழே தான் விழுந்தது. ஸோ 25,500 இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. இமிடியேட் ரெசிஸ்டண்ட்டு 300-400, 500 ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயே மார்க்கெட்டை இப்போதைக்கு விட மாட்டாங்க, கீழே தேவையான அளவுக்கு வந்துட்டு தான் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கேப்பை வந்து ஃபில் ஆகாமலே வருது பாருங்கள், மேலே ஒரு கேப் அப்படியே மெயின்டைன் ஆகுது, அதை எடுத்துருவாங்க மேலே போகும்போது, எடுபடும் எல்லாமே, எல்லா இடத்துலையுமே கேப் இருக்குது உங்களுக்கு, அது எல்லாமே ஃபயர் வேலி கேப்புன்னு சொல்லுவோம்
ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பிரகாரம் அந்த கேப்பை வந்து ஃபில் ஆகிடும். கீழேருந்து மேலே போகல அந்த கேப் இருந்தது இல்லையா, ஒரு இடத்துலையும் அதையும் கூட நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். அந்த கேப்பு கீழே வர கூட ஃபில் ஆகிடுச்சுப்பேன். இப்போ மேலே போகும்போது இது ஃபில் ஆகிடும், அழகு நடக்கும். ஓகே, நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்னாச்சு பாருங்கள், இதில் கூட நம்ம ஒரு ஃபிப்னாச்சி லெவல் கூட போட்டிருந்தோம், அதாவது ரீசன்ட் ஸ்விங் லோவுக்கு போட்டிருந்தோம் சரிங்களா. இதில் வந்து மேஜர் ஸ்விங் இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. நீங்கள் இதை கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதை வந்து இப்போதைக்கு ரீசன்ட் ஸ்விங் லோங்கிறதுனால நான் இதை போட்டேன். இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக எல்லாத்தையும் தாண்டி தாண்டிட்டு வந்துட்ருக்காங்க. இன்னும் எவ்வளோ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் வந்து 51,250 இருக்குது. அடுத்த லெவல் இப்போ உங்களுக்கு 51,900 கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இன்றைக்கி நெக்ஸ்ட்டு வந்து 51,250 51,000 வருவாங்க போல இருக்குது. அவங்களுக்கு சப்போர்ட் என்னன்னு கூட நம்ம போட்டிருந்தோம், சிலக்கிறவங்கள கூட போடணும். எக்ஸாக்டாக அந்த ஏரியாவில் தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி என்னைய சப்போர்ட் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி சப்போர்ட் வந்து நம்ம எதிர்பார்த்தது 51,600-51,650 தான் சப்போர்ட் எடுக்கணும்னு நம்ம போட்டிருந்தோம். டெலகிராம் குரூப்பில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம். எக்ஸாக்டாக இங்கேருந்தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சு. ஏன்னா ஒரு 40 பாயிண்ட் முன்னாடியே போயிடுச்சு அவ்வளோ. ஓகே, இன்னும் மேலே போகல, அப்படியே போய் அந்த ஏரியாவிலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 51,900 அந்த லெவலுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வகையில் பாருங்கள், 51,850. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுடைய டார்கெட் பார்த்தோம்னா உங்களுக்கு 51,250 வரைக்கும் இருக்குது அடுத்த சப்போர்ட், இந்த ஃபிபனாச்சி லோ பிரகாரம் சரிங்களா. இதோடைய ஸ்விங் லோ கீழே கிடக்கு. ஸோ 1/1 தான் ரீச் ஆகும். மேலே ஒரு பெரிய மூவ் ஒன்று கொடுத்துட்டாங்கங்கிறதுனால நெக்ஸ்ட்டு வந்து மேபி மார்க்கெட்டில் வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு கூட, நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா, மேபி ஒரு கன்சல்டேஷன் போட்டு அடுத்தது கூட அடுத்த மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ரெண்டு ரெட் பார் விழுந்தது ஒரு கன்சல்டேஷனு, அடுத்த இன்னொரு ரெட் பார் போட்டு கூட கன்சல்டேஷன் இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மார்க்கெட் அந்த சீக்வன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாகவே. அதாவது அந்த என்ன நடக்குதோ, இங்கே கூட பாருங்கள், ஒரு கன்சல்டேஷன் ஒரு க்ரீன், ஒரு கன்சல்டேஷன் ஒரு க்ரீனு அப்படி கொண்டு போகிறது, அப்புறம் 3 கன்சல்டேஷன் ஒரு க்ரீனு பெருசாக போடுறது, அப்படி அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது அப்படியே தான் நடக்கணும்னு இல்லை, அது வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி அவ்வளோதான். நம்ம எல்லாமே இப்போ ட்ரேடிங்கை பொறுத்தவரை ப்ராபபிலிட்டி தான், இப்படி தான் போகணும்னு நம்ம போ அதுக்கிட்ட நிற்க முடியாது. எப்படி வேணாலும் அது போகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் தான் சரிங்களா. அப்படி தான் பண்ணால் தான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லட்டினா வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ட்ரேடு, அதை வந்து கண்டிப்பாக அனுபவம் இல்லாமல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது லாஸில் தான் முடியும், அதை மாத்திரம் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, இப்போ வந்து நிஃப்டியோட சார்ட்டு, பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்த சப்போர்ட் என்னான்னு சொல்லியாச்சு. இமிடியேட்டு சப்போர்ட் வந்து எதுவும் சொல்லவே முடியாது. நம்ம அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ இன்றைக்கி சொன்னால ஒரு லோ ஒன்று சொல்லியிருந்தேன், 51,600 அந்த லெவல் உடச்சதுன்னா அடுத்தது கீழே தான் உங்களுக்கு 51,200-250 தான் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டே. ஸோ அங்கே வந்துடும் உங்களுக்கு. எதிர்ப்பு அப்படின்னா உங்களுக்கு 900 தான் எதிர்ப்பு, 900க்கு அப்புறம் 52,400ங்கிறது அடுத்த எதிர்ப்பு. மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க, நம்மளை பொறுத்தவரை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அவங்க தேவையான கரெக்ஷன் எடுத்துகிட்டு தான் மேலே போவாங்க. இப்போ எல்லாமே அப்படி தான் கொண்டு போகிறாங்க பாருங்கள். மேலே கொண்டு போனாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் மேலே போகிறது, அதே போல் கீழே வர வழியும் அதே போல் நடக்குது. ஓகே, ஃபின் நிஃப்டியை பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியும் டிக்டோ பேங்க் நிஃப்டி தான் எப்பொழுதுமே. பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதோ அதே தான் நடக்கும். எக்ஸாக்டாக அந்த லெவலில் வந்து நின்றுட்டாங்க, இதை நம்ம சொல்லியிருந்தோம். அங்கே விழுந்ததுக்கப்புறம் இங்கே தான் வரோம்னு. என்ன லெவல்னால் 23,400 சொல்லியிருந்தோம். வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா ஒரு டைம் பாருங்கள் ப்ளீஸ், அப்போ தான் நான் சொல்கிறது சரியாக நடக்குதா இல்லையான்னு தெரிய முடியும். 800 இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 23,800, இதோடைய லோ பார்த்திங்கன்னாலும் உங்களுக்கு 23,900 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சு தான் வந்துட்டு கரெக்டாக நிற்கிது பாருங்கள். இந்த இடம் தான் சப்போர்ட்டு, அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு இங்கே கிடக்கு. இந்த லெவல் பிரேக் ஆகி கீழே தான் வரணும்னு போனது. ஸோ இதை ஒருவேளை உங்களுக்கு 23,800 உடச்சிதுன்னா அடுத்த லெவல் வந்து 23,550 ஃபின்னி பேப்பர் தோட. இந்த லெவலில் கன்சல்டேஷன் 3 நாள் ஆகிருக்குங்க, அதே மாதிரி இங்கேயும் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பிரேக் ஆச்சுன்னா இங்கே வந்துடும், 23,500 ரேஞ்சுக்கு வந்துடும். அவ்வளோதான்.
இவங்களுக்கும் அந்த இந்த இன்டியூஸ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் தான், ஏன்னா பெரிய மூவ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்கு எல்லா இண்டெக்ஸ்லேயும். ஸோ அதுக்கு தேவையான கரெக்டிவ் மூவ் தான் வருது, ஒன்றே பேரிஷனாக நம்ம சொல்ல முடியாது. வருது கீழே, எவ்வளோ தூரம் வருமோ வர வழியும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. அதனால் உடனே அப்படியே நியூஸ் போடுவாங்க டாட்டுன்னு நம்மளுக்கு கீழே விழும் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எப்போ பார்த்தாலும் மார்க்கெட்டு கீழே வந்துட்டு தான் போகுது, உடனே கீழே வருது அப்படின்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஒவ்வொரு டைமும் அது வருது தான், கீழே வந்து வந்துட்டு தான் போகுது. ஸோ அதனால் இந்த மூவ் எவ்வளோ தூரம் நீடிக்கும் அப்படிங்கிற, இவன் கீழே இங்கே கூட வந்துட்டு போகலாம், இங்கே வந்தாலும் புள்ளிஸ் தான் உங்களுக்கு கணக்கு சரிங்களா. ஸோ இது கீழே போனால் தான் பெரிஷ், அது தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. அதனால் வண்டி மார்க்கெட்டில் வர எவ்வளோ தூரம் வந்தாலும் வரும், அது எவ்வளோ தூரம் வருமோ வரட்டும், வர வழியும் வெயிட் பண்ணுவோம். எப்போ வந்து ரிவர்சல் ஆகுதோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ண வேண்டியதான் கால் ஆப்ஷன் சைடு. ஸோ அதே கீழே வரும்பொழுது புட் சைடில் இருந்த வேண்டி தான், மேலே போக விட கால் சைடில் இருந்த வேண்டி தான், அவ்வளோதான். இதுவளோ தான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம சேனலில் நம்ம தெளிவாக ஒவ்வொரு வீடியோலையும் வந்து கரெக்டாக தான் போடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு இதில் புரியல, இல்லை நம்ம போகிறது சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக டிஸ்லைக் பண்ணிவிட்டு வெளியே கூட போயிடலாம் சேனலை விட்டு, நோ ப்ராப்ளம். நான் கரெக்டாக தான் போடுறேன், என் மனசாட்சியை பொறுத்தளவில் எந்த விதமான தவறான தகவலையும் நான் கொடுக்குறதில்ல. தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.